அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆல்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க அதில் தான் தாம் என்னும் சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம் இது உங்களுக்கு வந்து பிழைத்திருத்தம் அந்த தலைப்பு கீழே பயனுள்ளதாக இருக்கும் இங்கே பாருங்கள் தான் என்பது ஒரு மேய் குறிக்கும் அப்போ தான் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மேய் குறிக்கும் தாம் என்பது பண்மையை குறிக்கும் இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்தணும் அப்போ தான் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கிற இடத்துல மட்டும்தான் போடணும் தாம்ங்கிறத பண்மையை குறிக்கிற இடத்துல மட்டும்தான் போடணும் இப்போ தான் தன்னை தன்னால் தனக்கு தனது இதெல்லாம் வந்து ஒருமை தொடர்களில் யூஸ் பண்ணணும் அதாவது முன்னிலை படற்கை இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மை முன்னிலை படற்கை அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் மாறும் அதே மாதிரி தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதையெல்லாம் வந்து பன்மை தொடர்களில் யூஸ் பண்ணும் அப்போ பன்மை தொடராக இருந்துச்சுன்னா அந்த மா வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் பண்மைனா மாலை வரும் அதே ஒருமை தொடராக இருந்தால் இன்னு நான் இது நீங்க பாவம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே அப்போ அதுக்கு ஆப்போசிட் அதுன்னு ஞாபகம் வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்போ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும் தலைவர்ங்கிறது ஒருத்தரை தானே குறிக்குது எப்படிங்கிறது தமது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா தலைவர் அப்படிங்கிறது ஒருவரை குறித்தாலும் மரியாதை பன்மை மரியாதை காரணமாக அது பண்மையில் எடுத்துட்டு தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் இங்கே மாணவன் ஒருத்தனை குறிக்கும் அது ஒருமை அதனால தனது கையால் பெற்றுக்கொண்டான் அடுத்து பாருங்க மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் அப்படிங்கிறது என்னது பன்மையை குறிக்குது அதனால பா வந்துச்சுன்னா மா பொண்ணுன்னு சொன்னால் அப்ப தமது தலையை ஆட்டின அடுத்து கன்று தனது தலையை ஆட்டியது கன்றுங்கிறது ஒருமை அதனால இங்கே தனது தலையை ஆட்டியது அப்படின்னு வரும் இந்த கோடிட்டிடங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பண்ணிக்கலாம் இப்போ இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க சிறுமி டேஸ் தனது அல்லது தமது கையில் மலர்களை வைத்திருந்தால் இப்ப சிறுமி அப்படிங்கறது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒருமையா பன்மையா சிறுமி அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும் அப்போ ஒருமை அப்படின்னா சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அடுத்து பாருங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் தமது உழைப்பை நல்கினார் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துக்கு நாம பன்மையா தான் கருதிக்கணும் அதாவது இவர் ஒரு தலைவர் அதனால நம்ம இவர் மரியாதை பண்மையா கருதிட்டு அம்பேத்கர் த ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது உயர்ந்தோர் டேஸ் தம்மை தாமே இல்லது தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வரும்னா மரியாதை பன்மை அந்த வரும் அப்ப நாம் எப்படி புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து இவை டேஸ் தான் தாம் எனக்கு பிடித்த நூல்கள் இப்ப இவை அப்படிங்கிறது பண்மையா ஒருமையா இவை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா பண்மையில வரும் அப்ப இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் அடுத்து பாருங்க இது வந்து பண்மையில் வருது இது இது தான் எனக்கு பிடித்த நூல்கள் போட்டுக்கலாம் இங்க இவை வந்திருக்குங்காட்டி அது பண்மையை குறிக்கும் அப்ப இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் ஐந்தாவது குழந்தைகள் தன்னால் தம்மால் உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள் அப்படிங்கிறது பண்மையில் வந்தது பன்மைனா மா போட்டிருக்கும் அப்ப குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஓகே இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ